இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நீதிமொழிகள் 22:22 சொல்கிறது, ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. ஏழைகள், வசதியற்றவர்கள், அதிகாரமற்றவர்கள் இவர்கள் மத்தியிலே தான் இன்றைக்கு உலகம் அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம கடைவீதிக்கு போகிறோம், மார்க்கெட்டு, அல்லது வீட்டுக்கே வந்து பொருட்களை, காய்கறிகளை கொண்டு வந்து விற்கிறவர்கள், இவங்ககிட்ட நம்ம நிறையாவே பேரம் பேசுகிறோம். அவங்ககிட்ட வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு லாபத்தை வச்சு விற்கிறவங்க, ஆனால் அதிலும் குறைச்சி நம்ம வாங்கும்படி விரும்புகிறோம். ஆனால் அதே பெரிய பெரிய மால்கள் அல்லது சூப்பர் மார்க்கெட் இவைகளுக்கு போகிற போது அங்கே என்ன பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த காசை அப்படியே கொடுக்குறோம், பேரம் பேசுகிறதுக்கு தயங்குகிறோம், கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறோம். இதுதான் நம்முடைய இன்றைய நிலைமை. அப்போ பாருங்கள், ஒரு செய்தியை நான் படித்து பார்த்தேன், உண்மையாக நடந்த காரியம். ஒரு அம்மா காரில் வந்து இறங்குறாங்க, பிளாட்ஃபார்மில் வந்து இந்த பெருக்குமார் விற்று கொண்டிருக்கிற ஒரு சிறு பெண் அங்கே விற்று கொண்டிருக்கிறாள். அவரிடத்துல போய் கேட்குறாங்க, 80 ரூபா சொல்லுது அந்த பொண்ணு, இவங்க 40 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 50 ரூபா வரைக்கும் கொடுக்குறேங்குது, 50 ரூபா தான் அம்மா முடியும் கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் அதை கேட்காம அந்த அம்மா போயிடுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நுழைஞ்சு அதையே வந்து 180 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் என்ன வித்தியாசம், கொஞ்சம் பேக் பண்ணி அழகாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த பிரம்மாண்டமான கடை அங்கே போய் ஒரு வார்த்தையும் பேசாமல் 130 ரூபா கூட கொடுத்து வாங்குறாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறது தவறில்லை, ஆனால் ஒரு ஏழை இடத்துல, இப்படிப்பட்ட சிறு வியாபார இடத்துல நான் வாங்குகிற சந்தர்ப்பம் வருகிற போது ஏன் ஒரு உதவியாக நினச்சி அதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது? என்னுடைய வாழ்க்கையில் இப்படி யோசிச்சு பார்ப்போம். வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நாம் இறங்கி நாம் அதை செய்கிறதற்கு நம்ம ஆயத்தமாகும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். ஆமென்.